சென்னை ராஜரத்தினம் மைதானத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் இந்த அறவழி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதனுடைய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க இருக்கிறார். ஜெயக்குமார், தற்போது இந்த அறவழி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது, விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக பாலாஜி, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் குறித்து சரியான நடவடிக்கை எடுக்க தவறிய மீடியா திமுக அரசை கண்டித்து சிபிஐ விசாரணை நடத்த வலியுறுத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்தினம் விளையாட்டு மைதானம் அருகே மாபெரும் அறவழி உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் இந்த உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கழகத்துடைய முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே இங்கு இருக்கிறார்கள். அந்த இருக்கக்கூடிய மேடையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே கருப்பு சட்டை அணிந்து கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். ஏராளமான அதிமுகவினுடைய தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். அனைவருமே கருப்பு சட்டை அணிந்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த அறவழி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது 65 உயிரிழந்திருக்கிறார்கள். இன்னும் நூற்றுக்கணக்கானோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். குறிப்பாக கள்ளக்குறிச்சி அதே போன்று மருத்துவமனை பாண்டிச்சேரி பங்கேற்றிருக்கிறார்கள். 65 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். உயிர் இழந்திருப்பவர்களுக்கு நீதி கேட்டு இந்த மாபெரும் அறவழி உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கருப்பு சட்டைகள் அணிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கள்ளச்சாராயம் நீதி வேண்டும். 3 ஆண்டுகளாக இந்த விடியா திமுக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? கள்ளச்சாராய வியாபாரிகளை இந்த மரணங்கள் அனைத்துமே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும். ஏன் இந்த அவலம் ஏற்பட்டிருக்கிறது என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்திதான் இன்றைக்கு இந்த அறவழி உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மீடியா திமுக அரசுடைய நடவடிக்கைகள், கள்ளச்சாராய மரணம், விசாரணையில் திருப்தி இல்லை, சிபிஐ விசாரணை நடத்தினால் மட்டுமே உண்மை நிலவரங்கள் தெரியவரும், மரணத்தினுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய முழு தகவலை வெளிக்கொண்டு வர முடியும் என்பதற்காக சிபிஐ விசாரணை நடத்த வலியுறுத்தி இன்றைக்கு இந்த உண்ணாவிரத அற போராட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமை தாங்கியிருக்கிறார். தொடர்ந்து அவர் பேசவிருக்கிறார்கள். இந்த உண்ணாவிரத போராட்டமானது குறிப்பாக கள்ளக்குறிச்சி மக்களுக்கு நியாயம் வேண்டும். இனிமேலும் தமிழகத்தில் இப்படி ஒரு மரணம் நடக்கக்கூடாது. ஏற்கனவே செங்கல்பட்டில் ஒரு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கள்ளச்சாராய மருந்து குடித்து உயிரிழந்தவர்களுடைய மரணம், அதைத் தொடர்ந்து மரக்காணம் விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளச்சாராய மருந்து உயிரிழந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தற்போது 65க்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில கருணாபுரம், மாதவச்சேரி, சேஷசமுத்திரம், மல்லிகைப்பாடி, பரியம் இப்படி பல்வேறு பகுதிகளில் இந்த மரணம் ஓலகமானது தினந்தோறும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. மரணத்திற்கு நியாயம் வேண்டும், சிபிஐ விசாரணை வேண்டும், முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் தார்மீக என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த அறவழி உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாலாஜி, அந்த காட்சிகள் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சிறப்புரை ஆற்றவிருக்கிறார்கள். அதனையும் நாம் பார்க்கவிருக்கிறோம். பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி. ஜெயக்குமார். Taste the daily.